சாண்டில்யன் அவர்களின் அலையரசி அத்தியாயம் 3 இளவழுதி. மரக்கலத்தின் தளத்தில் 2 அடிகள் எடுத்து வைத்ததுமே தான் ஏதோ கீழே இழுக்கப்பட்டு சரிவது போன்ற பிரமை ஏற்படவே, அதற்கு காரணம் ஏதும் கற்பிக்க முடியாத நிலையில் தனது சரிவை சரிகட்ட தளத்தின் பக்கக்கட்டை ஒன்றை பிடித்த பிறகும் திடீரென தான் கடலின் நீர்மட்டத்துக்கு வந்துவிட்டதையும் கடலின் வேகம் தன்னை மேலும் கீழே இழுக்க முற்பட்டதையும் கண்ட முதியவனான பெருவழுதி பெரும் திகில்பட்டு கதறினான் என்றால் அதற்கு அவன் துணிவு குறைவு காரணமல்ல. மரக்கலத்தின் அடித்தளத்தில் துளை ஒன்று ஏற்பட்டாலும் மரக்கலம் அமிழ்ந்துவிடும் ஆதலாலும் அத்துடன் தனது குடும்பத்தின் ஒரே சந்ததியான தன் பேரனும் அமிழ்ந்து விடுவானே என்ற அச்சத்தாலும், அப்பொழுதும் அவன் எந்த கதிக்கு உள்ளாகிவிட்டானோ என்ற பாசபந்தத்தாலுமே கிழவன் அலறினான். ஆனாலும் அடுத்த முறை குரல் கொடுக்கவோ அலறவோ தன்னால் முடியவில்லை என்பதையும் தன் தொண்டை திடீரென அடைத்து விட்டதையும் உணர்ந்த பெருவழுதி சற்றென்று நினைவிழந்து விட்டான். எத்தனை நேரம் அவன் அப்படி நினைவிழந்து கிடந்தானோ அவனுக்கே புரியவில்லை. நினைவு வந்து கண் விழித்த போது தான் முதல் நாள் கண்டதெல்லாம் கனவா நனவா என்பதை உணர்ந்து கொள்ள கால்களை முடக்கி அவற்றை தனது கைகளால் தடவினான். அதில் நீர் ஏதும் இல்லாததையும் தனது கால்கள் ஏதோ மரக்கட்டையில் நீண்டிருப்பதையும் உணர்ந்து முதுகை ஒரு முறை புரட்டி முதுகு மெத்தென்ற பஞ்சனையில் இருப்பதை அறிந்து சிறிது நேரம் மிரள மிரள விழித்தவன் பொழுது நன்றாக விடிந்துவிட்டதையும் 2 பறவைகள் தனக்கு அருகில் உட்கார்ந்திருப்பதையும் அந்த 2 கழுகுகள் என்பதையும் புரிந்து கொண்டதால் மரக்கலத்திலிருந்து கரை அதிக தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். தான் இறந்தால் தன்னை கொத்தி பட்சணம் செய்யவே அந்த கழுகுகள் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றும் அத்தகைய மரண கோலத்தில் தான் இருந்திருக்க வேண்டும் என்றும் ஊகித்தான் பெருவழுதி. இப்படியெல்லாம் இருக்க தன்னை ஒழிக்க தீர்மானித்தவர்கள் தன்னை நல்ல பஞ்சனையில் படுக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் எண்ணி பார்த்து, பஞ்சனை அளித்தவர்கள் காலுக்கு எதற்காக மரக்கட்டையை முட்டுக் கொடுத்தார்கள் என்பது புரியாததால் மேலும் வீணான சர்ச்சையில் ஈடுபட்டு மனதை குழப்பிக்கொள்ளாமல் அடுத்து நடப்பது என்ன என்பதை உணர பேசாமலே படுத்து கிடந்தான். அப்படி படுத்து அவன் மீண்டும் கண்ணை மூடிக்கொண்ட சமயத்தில் யாரோ 4-5 பேர் தன்னை சுற்றி நடமாடுவதை புரிந்து கொண்டதால், இந்த மரக்கலத்தில்தான் யாருமே கிடையாதே, அப்படி இருக்க ஏது இத்தனை பேர் நடமாட்டம், ஆட்கள் நடமாட்டம் தானா இல்லை எனது மனப்பிரமையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டும் விடை காணாததால், சரி நடப்பது நடக்கட்டும் என்று உதடுகளில் மெதுவாக முணுமுணுக்கவும் செய்தான். அப்பொழுது சுற்றிலும் நடமாடிய மனிதர்களில் ஒருவன் கிழவன் சாகவில்லை என்று அறிவித்தான். ஆம், அவன் உதடுகளும் அசைகின்றன என்று இன்னொருவன் சுட்டிக்காட்டினான். எதற்கும் இவன் உயிருடன் இருப்பதை தலைவிக்கு தெரியப்படுத்துவோம் என்று முதலில் பேசியவன் கூறியதும் இருவரும் நடந்து செல்லும் காலரவம் தெளிவாக விழுந்தது பெருவழுதியின் செவிகளில். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இருவரும் பேசிவிட்டு போனதும் யாருமே வராதிருக்கவே மெல்ல தலையை இருபுறமும் அசைத்து நோக்கிய பெருவழுதி தனது காலடியில் மரக்கலத்தின் பாய்மரத்தின் தண்டு உராய்ந்திருப்பதையும் பாயும் புடைத்து மரக்கலத்தை வேகத்துடன் இழுத்து செல்வதையும் உணர்ந்தான். பிறகு மெல்ல சமாளித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்து சூழ்நிலையை நோக்கினான். மேல் திசையில் கடல் பறந்து கிடப்பதையும் கீழ்த்திசையில் பெரும் மலைத்தொடர் தெரிந்ததையும் பார்த்து கூடியவரை அந்த மர்ம மரக்கலம் கரையை அணைத்தே ஓடுவதையும் புரிந்து கொண்டதால் சிறிது ஆறுதலும் அடைந்தான். சேர நாட்டு கடற்கரை நெடுகிலும் பாதுகாப்பு இருந்ததாலும் வெளிநாடுகளிலிருந்து வரும் மரக்கலங்கள் தப்பித்தவறி துறைமுகம் இல்லாத பகுதிகளில் அகப்பட்டுக் கொள்வதை தவிர்க்க சேர நாட்டு மன்னர்கள் மேலை கடற்கரையில் அடுத்தடுத்து காவற்கூடங்களையும் மலை உச்சிகளில் பார்வை கூடங்களையும் அமைத்திருந்ததாலும் எப்படியும் யார் கண்ணிலாவது இந்த மரக்கலம் அகப்பட்டுக் கொள்ளும் என்று திட்டமாக நம்பிய பெருவழுதி சேர நாட்டு காவலர் அந்த மரக்கலத்தை வளைத்து சோதனை செய்வார்கள் என்பதை தீர்மானமாக நம்பி பழைய மனதிடத்தை மீண்டும் அடைந்தான். அந்த திடத்தின் காரணமாக மரக்கலம் அணைத்து ஓடும் கரை எது என்பதை நிர்ணயிக்க சற்று எழுந்தும் நின்றான். அப்பொழுது மெதுவாக காலை கதிரவனும் மேற்கு தொடர் மலையின் உச்சிகளை தாவி தனது கிரணங்களை வீச முற்படவே பகல் நன்றாக ஏறிவிட்டதை உணர்ந்த பெருவழுதி இருமுறை தளத்தில் நடந்து மலையை உற்று நோக்கி சேர நாட்டு கடற்கரைக்கு தாங்கள் அருகாமையில் இருப்பதை உணர்ந்ததால் எப்படியும் ஏதாவது இரவில் சைகை செய்து சேர நாட்டு காவலரை மரக்கலத்துக்கு அழைக்கலாம் என்றும் திட்டமும் இட்டான். அத்தகைய எண்ணங்களுடன் அந்த மரக்கலத்தை நன்றாக ஆராயவும் இளவழுதியுடன் எப்படியும் தனிமையில் உரையாடவும் இடம் காலம் அறிய மரக்கலத்தை சுற்றி பார்க்க கிளம்பினான். முதல் நாள் இரவு தான் பார்த்த மரக்கலத்துக்கு முற்றும் மாறாக இருந்தது அன்று காலையில் அவன் கண்ட மரக்கலம்.
யவனர் மரக்கலங்களைப் போல் இரண்டு தளங்களை கொண்டிருந்த அந்த மரக்கலத்தின் அடித்தளத்துக்கு செல்ல தனிப்படிகள் இருந்ததையும் மேல்தளமும் உறுதியான கட்டைகளாலும் வைரம் பாய்ந்த மரப்பலகைகளாலும் இணைக்கப்பட்டு பெரும் போரையும் தாங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். இவை தவிர சேர நாட்டு கோட்டை பாதுகாப்புக்கு யவனர்கள் சித்தம் செய்த எந்திரங்களைப் போல இரண்டு எந்திரங்களும் தளத்துக்கு பலகைக்கு அருகில் இருபுறத்திலும் பொருத்தப்பட்டிருந்ததையும் கிழவன் கண்டான். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டும் எடை போட்டு கொண்டும் நடந்த பெருவழுதி தளத்திலிருந்து அடித்தளத்துக்கு இறங்கி சென்றான். அடித்தளத்தில் தொடுப்புகளை துழாவ பல அடிமைகள் இருந்ததையும் அவர்கள் தப்பாதிருக்க சங்கிலிகளால் அவர்கள் வரிசையாக பிணைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்து முந்தைய இரவில் இவர்கள் எங்கு போனார்கள் என்று சிந்தித்தான். மெல்ல அவர்களுடன் பேச்சு கொடுக்க முற்பட்டு, மாலுமிகளே, நீங்கள் ஏன் இப்படி அடிமை தொழில் செய்ய வேண்டும் என்று வினவினான். பதிலுக்கு அந்த மாலுமிகள் கொல் என்று சிரித்தார்கள். அந்த சிரிப்பை அடுத்து அரசி பெருவழுதியை தள்ளி கொண்டு துடுப்பு துழாவும் மாலுமிகளிடம் சென்று இருபுறமும் தனது கைகளை நீட்டினாள். இருபுறத்திலும் இருந்த மாலுமிகள் அவள் கைகளில் தங்கள் உதடுகளை புதைத்து முத்தம் கொடுத்தார்கள். அப்படி கைகளை நீட்டிக்கொண்டே கடைசி வரை சென்ற அரசி திரும்பி அவர்கள் தலைகளில் தனது கைகளை வைத்து வாயில் ஏதோ முணுமுணுத்து கொண்டே திரும்பினாள். திரும்பி வந்தபோது அவள் பெருவழுதியை ஏறெடுத்தும் பாராமல் கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளத்துக்கு படிகளில் ஏறி சென்று விட்டாள். இந்த அதிசயத்தை கண்ட பெருவழுதி அவளை தானும் தொடர்ந்து படிகளில் ஏறி சென்றான். மேல்தளத்து மாலுமிகளும் அவளை கண்டதும் தலைவணங்கி அவள் கைகளில் உதடுகளை புதைத்தார்கள். இத்தனைக்கும் அவர்கள் யாரும் பெருவழுதியை பார்க்கவோ பேசவோ இல்லை. பெருவழுதி என்ற ஒருவன் அங்கு நடமாடாதது போலவே அனைவரும் நடந்து கொண்டதால் சிறிது சினத்தின் வசப்பட்டு, நான் ஒரு மனிதன், உங்களிடையே உலாவுகிறேன் என்று இறைந்தான் முதியவனான பெருவழுதி. அவனுக்கு யாருமே பதில் சொல்லாமல் அவனை பார்த்து மிகுந்த மேட்டிமையுடன் புன்முறுவல் செய்தார்கள். அவர்களில் தலைவனைப் போல காணப்பட்ட ஒருவன் மட்டும் பக்க பலகையில் சாய்ந்து நின்ற வண்ணம், பெரியவரே, உமக்கு என்ன வேண்டும் என்று விசாரித்தான். அவன் தமிழ் பரம சுத்தமாக இருந்ததைக் கண்ட பெருவழுதி வியப்பிற்கு உள்ளாகி, நீ தமிழனா என்று கேள்வியொன்றை தொடுத்தான். ஆம், எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் பதில் வந்தது அந்த மனிதரிடமிருந்து. மற்றவர்கள் பாதி பேர் தமிழர், பாதி பேர் வெளிநாட்டார், ஆனால் அனைவருக்கும் தமிழ் தெரியும் என்றான். எதற்காக தமிழ் பயின்றீர்கள்? அரசியின் உத்தரவு. எந்த அரசி? இப்பொழுது போனாலே என்று துவங்கி சொற்களை முடிக்கவில்லை கிழவன். அந்த மனிதன் ஒரே பாய்ச்சலாக அவன் மீது பாய்ந்து கழுத்தை இறுக்கி பிடித்தான். கிழவன் மூச்சு திணறினாலும் அத்துடன் கேட்டான், நான் என்ன குற்றம் செய்தேன் நீ என் கழுத்தை பிடிக்க என்று? அரசியை அவள் என்று அவமரியாதையாக பேசினாய். உன்னை இப்பொழுதே கடலில் எரிந்து விடுகிறேன் என்று மேலும் கழுத்தை இறுக்கினான் கழுத்தை பிடித்தவன். ஆனால் பெருவழுதியின் வலிமை அவனுக்கு புரியாததால் பெருவழுதி மூச்சை பிடித்து கொண்டு ஒரு முறை திமிரியதும் அந்த மனிதன் தளத்தில் சாய்ந்தான். அடுத்து பெருவழுதி மீது ஒரே சமயத்தில் பலர் பாய்ந்து அவனை கீழே தள்ளினார்கள். ஒரு மாலுமி தனது நீண்ட கத்தியை எடுத்து பெருவழுதியின் தலைக்கு உடலிலிருந்து விடுதலையளிக்க ஓங்கினான். தனது ஆயுள் முடிந்துவிட்டது என்றே கருதினான் பெருவழுதி. ஆனால் கத்தி கீழே இறங்கவில்லை. அவனை தள்ளிய மாலுமிகள் சட்டென்று விலகி நின்றார்கள். பெருவழுதி மெல்ல சமாளித்து கொண்டு தனது திடீர் விடுதலைக்கு காரணத்தை தேட சுற்றுமுற்றும் பார்த்தான். தளத்தின் நடு பாய்மரத்தின் அருகே அரசி நின்றிருந்தாள். அவள் இடையை இடது கையால் அணைத்த வண்ணம் நின்றிருந்தான் இளவழுதி. அவன் கண்கள் சுற்றிலுமிருந்த மாலுமிகளை கடுமையாக நோக்கிவிட்டு பெருவழுதி மீது நிலைத்தன. இவர் என்ன குற்றம் செய்தார் என்ற கேள்வியொன்றையும் சினத்துடன் வீசினான் இளவழுதி. அரசியை அவமதித்து பேசினார் என்றான் தலைவனாக காணப்பட்ட மாலுமி. அதற்கு மேல் அவன் விசாரிக்கும் முன்பு, மகனே, இளவழுதி என்று கூவிக்கொண்டு பேரனை நெருங்க முயன்றார் பெருவழுதி. தனது வலது கையை உயர்த்தி அவரை இருந்த இடத்திலேயே நிற்கும்படி சைகை செய்த இளவழுதி, பெரியவரே, நீர் யார்? இங்கு எதற்காக வந்தீர் என்று வினவினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.